Hi everyone, welcome to our channel. Let's learn daily. So in the video, enna pakaporo appna 12th midterm courier portions la first chapter. Adhile irukkira important questions mattu pakaporo. So 2 mark and 3 mark one side list out panirko, innor side 5 mark list out panirko. So inimal da padika aarambikka poringa appna at least idha mattum naal padichinga appna overall above 70% kitta neenga edukka chances irukku. So enna questions pathinga appna 2 marks and 3 marks la important questions. Quantization of energy, so important 2 mark. So on the electric charge which Q equal to NE, adu vachu ezhudhirpeenga. So next important aspects of coulomb's law. So coulomb's law na enna adoda important aspects la enna enna adu poga gravitational law, universal gravitational law oda compare panni rendu solirpaanga. So andha question. So next one vandha electric dipole. Electric dipole na enna endra statement அதுக்குரிய யூனிட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்தது. ஸோ அதுதான் என்னது நெக்ஸ்ட் இருக்க கொஸ்டின். ஸோ இது அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் அடுத்து வர டீட்டெயில் கொஸ்டின்ஸ்க்கு இது பேஸு. ஸோ அதனால் அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டார்க், டார்க்கோட ஸ்டேட்மெண்ட், அதுக்குரிய ஃபார்ம்ல, அதுக்குரிய யூனிட். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா என்னென்ற ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோங்க. அது மாதிரி இன்டென்சிட்டியும் இருக்கும், அதுவும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வாங்க. ஸோ அப்போ தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் என்ன அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிராஸ் பண்ணாது, இல்லைன்னா இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அது ஏன் அப்படின்றது அந்த கொஸ்டினை. ஸோ ரீசனிங் கொஸ்டின் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோவேவ் ஓவன், அதோட பிரின்சிபல், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற எக்ஸ்பிளனேஷன். ஸோ டூ யூ நோ மாதிரி இருக்கும், அதனை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஈக்கோ பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், 3 மார்க். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எலர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர். ஆக்சுவலாக 5 மார்க் சைடில் கொடுத்துருப்பாங்க புக்கில், பட் 3 மார்க்லேயும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட், இல்லைன்னா கரோனா டிஸ்சார்ஜின் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அண்ட் இண்டக்ஷன். ஸோ அது ரெண்டும். ஸோ அந்த காருக்குள்ளே உட்காந்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளை வந்து எதுவுமே பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல, அது எது ட்ரீக்கு கீழே இருந்தோன்னா நம்மளை வந்து அந்த லைட்னிங் மேலே படும்போது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர். ஸோ அது நெக்ஸ்ட் ஒன் லைட்னிங் அரெஸ்டாக இருந்தால் என்ன. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 5 மார்க் கொஷின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் லைன். ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், எலக்ட்ரிக்சிட்டி வச்சு எப்படி படிச்சுக்கணும், இதே மாதிரி மேக்னட்டிசம் வச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இன்டர்லேட் ஆகிருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் ரெண்டையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், அதோட பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு டயக்ராமோட எழுதணும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், அதேமாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல் தான் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் பாயிண்ட் சார்ஜ்க்குரிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் காஸ்லானா என்ன, அதோட அப்ளிகேஷன் சொல்லி 3 கொடுத்துருப்பாங்க. ஒரு லாங் ஸ்ட்ரைட் இன்ஃபைனைட் பிளேட் ஒன்று, அதே இது கண்டக்டர்ஸ் வச்சு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் ஒன்று பிளேட், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஸ்பியர் வச்சு சொல்லியிருப்பாங்க, ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லி 3 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் காஸ்லானா என்னென்னதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கெப்பாசிடன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், அதாவது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிடன்ஸ் வேல்யூ எப்படி டிரைவ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி டைஎலக்ட்ரிக் வச்சு அது வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுன்றது இருக்கும். ஸோ அந்த 2 கொஷினும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் இதை மட்டும் நாள் கவர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க லெசனுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.